வணக்கம் நண்பர்களே, T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் புதாசிய ஜோதிடம் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். நாம் இந்த காணொளியில் சனி பெயர்ச்சி பலன்கள் கும்பராசி அன்பர்களுக்கு காண்போம். கும்பராசி அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 2023 வருடம் ஜனவரி மாதம் 17 தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சுபகிருது வருடம் தை மாதம் 3 தேதி மாலை 6:04 மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் 2 பாதத்திலிருந்து கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் 3 பாதத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சியாகிறார். கும்பராசிக்கு சனி பகவான் ராசி அதிபதி. 12 இடமான விரயஸ்தானத்திற்கும் சனி பகவான் அதிபதியானவர். சனி பகவான் எதிர்பார்க்காத கெட்ட பலன்களை கொடுக்கக்கூடியவர். கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு என்று மற்றவர்களிடம் அசிங்கம், அகுமானம், மற்றவர்களை கெஞ்சுவது, மற்றவர்கள் காலில் விழுவதென்று தேவையில்லாத கஷ்டங்களை கொடுக்கக்கூடியதில் முதன்மை சுபகிரகமாக சனி பகவான் விளங்குகிறார். அதேபோல் எதிர்பாராத நல்ல யோக பலனையும் சனி பகவான் தான் கொடுப்பார். அதாவது அசையா சொத்துக்களை கொடுத்து தன்னுடைய பேரப்பிள்ளையும் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டு பண்ணக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான். சனி பகவான் நல்ல சூழ்நிலையும் கொடுப்பார், கெட்ட சூழ்நிலையும் கொடுப்பார். அவர் அமரக்கூடிய ஸ்தான பலத்தை பொறுத்து. கும்பராசியில் அமரக்கூடிய சனி பகவான் காலபுருஷனுக்கு 11 வீடாக லாபஸ்தானமாக இருக்கும் பொழுது கும்பராசி என்பவர்களுக்கு எதிர்வரும் 3 காலமும் சனி பெயர்ச்சியின் மூலம் எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு நடைபெறும் என்பதை இந்த காணொலியில் காண்போம். நண்பர்களே, நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிங்க. கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்திங்க. மிக்க மகிழ்ச்சி. கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரம் 3 பாதம், 4 பாதமும், சதய நட்சத்திரம் 4 பாதமும், போரட்டாதி நட்சத்திரம் 1 பாதம், 2 பாதம், 3 பாதமும், 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அமர்ந்திருக்கின்றது. கும்பராசியின் அதிபதி சனி பகவான். சனி பகவான் கடந்த 3 காலமாக விரயஸ்தானத்தில் விரயச்சனியாக அமர்ந்திருந்தார். ஒரு அதிசாரமாக 75 நாட்கள் கும்பராசியில் ஜென்மசனியாக வந்துவிட்டு மீண்டும் பிறகும் மகர ராசியில் அமர்ந்து 2023 ஜனவரி மாதம் பெயர்ச்சியாகி முழுவதுமாக ஜென்மசனியாக கும்பராசி என்பவர்களுக்கு எதிர்வரும் 3 காலம் பலன்களை கொடுக்கப் போகிறார். கடந்த 3 காலத்தில் பூர்வீக சொத்துக்களை விற்றவர்கள், வீட்டை விற்றவர்கள், வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது விபத்துகள், கண்டங்கள் என்று நிறைய விரயச் செலவுகளை கும்பராசி அன்பர்கள் எதிர்கொண்டு செய்துவிட்டார்கள். அதாவது விரயங்களை அதிகமாக செய்யக்கூடிய அமைப்பில் கடந்த காலம் சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்திவிட்டார். சனி பகவான் மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் ஆட்சி வீடாக ஆட்சியாளராக இருக்கும் பொழுது சனி பகவான் அதிக கெடுபலன்களை கொடுக்க மாட்டார். அதாவது ஒரு நிலம் விற்றால், பூர்வீக சொத்துக்களை விற்றால் உடனடியாக மற்றொரு நிலம் வாங்கி வீடு கட்டி அமரும் சூழ்நிலையை உடனடியாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். சனி பகவான் கும்பராசி என்பவர்களுக்கு பெரும் கஷ்டங்களை கொடுக்க மாட்டார். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள், விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள், வர்த்தகம் செய்து கொண்டிருப்பவர்கள், தினக்கூலி செய்து கொண்டிருப்பவர்கள், முதலாளியாக 100 பேர்த்திற்கு வேலை கொடுக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் அடுத்து எதிர்வரக்கூடிய 3 காலமும் பொறுமை, நிதானம், அனுசரிப்பு, எதையும் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனநிலையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். 3 தரப்பட்ட நபர்களை நம்பாதீர்கள். அதாவது இப்போ இருக்கின்ற வேலை, இப்போ இருக்கின்ற தொழிலை விட்டுவிட்டு புதிய தொழில் தொடங்கலாம், புதிய வேலை தொடங்கலாம். அதாவது அந்த வேலை செய்தால் கோடி கோடியாக பணம் கொட்டும், இந்த வேலை செய்தால் கோடி கோடியாக பணம் கொட்டும் என்று 3 தரப்பட்ட நபர்கள் உங்களிடம் ஆசை வார்த்தை கூறி உங்களிடம் உங்கள் கையிருப்பு பணத்தை அபகரித்து ஏமாற்றி விட்டு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஜென்ம சனியில் அதிகம் பேர், அதாவது ஜென்ம ராசியில் சனி பகவான் அமர்ந்து ஜென்ம சனியில் அதிகம் பேர் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் என்றால் தன்னுடைய தான் சம்பாதித்த பணங்கமோ நகையோ பொருளையோ மற்றவர்களிடம் பறி கொடுத்து விட்டு தான் அழுவார்கள். தன்னுடைய குடும்ப சூழ்நிலையும் ஓரளவு நன்றாக இருக்கும். உங்களுடைய மதிப்பு மரியாதை இந்த காலகட்டத்தில் உயரும். சனி பகவான் கும்பராசியில் ஒரு 3 காலம் சஞ்சாரம் செய்யும் பொழுது குரு பெயர்ச்சி பலன்கள் இருக்கப் போகின்றது, ராகு கேது பெயர்ச்சிகள் இருக்கப் போகின்றது. ராகு கேது குரு சனி இந்த 4 கிரகங்களும்
ஓரளவு ஜென்மஜனியினுடைய பாதிப்புகள் குறையும். மற்ற கிரக சஞ்சார சூழல்கள் உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும், உங்களுடைய தொழில் வேலையில் முன்னேற்றத்தை கொடுக்கும், கை நிறையாக சம்பளத்தை கொடுக்கும். நிரந்தரமான வேலை அமைத்து கொள்ளுங்கள். தற்பொழுது என்ன வேலை செய்கிறீர்களோ, எந்த தொழில் செய்கிறீர்களோ, அந்த தொழில் அந்த வேலையை திறன்பட செய்து அந்த வேலையை டெவலப் பண்ண பாருங்கள். புதிய தொழில் புதிய வேலையை நாடும் பொழுதுதான் சில ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு அவர் மதிப்பு கொடுக்கவில்லை, அவருக்கு நான் மதிப்பு கொடுக்கவில்லை என்று, என்னை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டுகிறார்கள் என்று வருத்தப்படுவதை விட்டுவிட்டு தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு எல்லா வகையிலும் அனுசரித்து சென்றால் எதிர்வரும் 3 ஆண்டு காலமும் கும்பராசிக்கு நீங்கள் கட்டி போட்ட மாடை போல் கன்னுகுட்டியை போல் உங்கள் பெண்ணே சனி பகவான் வருவார். உங்களுக்கு அதிக கஷ்டங்களை கெடுபலன்களை கொடுக்க மாட்டார். சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்து 3 பார்வைகளால் 3 ராசிகளை பார்க்கப் போகிறார். அதாவது சனி பகவானுடைய 3ஆம் பார்வையால் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வேட்டையும், சனி பகவானுடைய 7ஆம் பார்வையால் களத்திர ஸ்தானத்தையும், சனி பகவானுடைய 10ஆம் பார்வையால் தொழிற்ஸ்தானத்தையும் பார்வை செய்யப் போகிறார். தொழில் வேலையில் நிரந்தரமில்லாத தன்மையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும். நீங்கள் நிரந்தரமாக ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது எல்லா நாளுமே சராசரியான வருமானம் வரும், எல்லா நாளுமே கோடீஸ்வரனாகவே வாழ்வோம் என்ற எண்ணங்களை விட்டுவிட்டு கிடைக்கின்ற வேலை கிடைக்கின்ற செய்கின்ற தொழிலை திறன்பட செய்தாலே எந்த கிரக பெயர்ச்சியாக இருந்தாலும் அதிலிருந்து கெட்ட பலனிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். சனி பகவானுடைய 10ஆம் பார்வை தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டில் அமரும் பொழுது அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள், அரசியலில் இருக்கக்கூடியவர்கள், உயர் பதவிகள் கிடைக்கவில்லை என்றாலும் நீங்கள் தற்பொழுது எந்த வேலை எந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த தொழிலை டெவலப் பண்ண பாருங்கள். உயர் பதவிகள் கிடைக்கவில்லை என்றாலும் உங்களுடைய மதிப்பு மரியாதை இந்த காலகட்டத்தில் உயரும். அதாவது சனி பகவான் ஜென்மராசியில் அமரும் பொழுது சனியினுடைய கட்டுப்பாட்டில் கும்பராசி இருக்கப் போகின்றது. மற்றவர்கள் உங்களை ஏளனமாக அசிங்கமாக பேசினாலும் உங்களுடைய மதிப்பு மரியாதை வெளி உலகளுக்கு நன்றாக தெரியும். அதாவது 100 பேர் உங்களை பார்த்து பொறாமைப்பட்டாலும், 100 பேர் உங்களை பார்த்து அசிங்கம் அகுமானம் கேவலப்படுத்தினாலும் உங்களுடைய வாழ்க்கை தரம் உங்களுக்கு தான் தெரியும். அதேபோல்தான் கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்வரும் 3 ஆண்டு காலமும் மதிப்பு மரியாதை உயரும், உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வேலையில் மட்டும் கவனம் நிதானம் தேவை. குடும்ப நபர்களிடம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது குடும்ப சூழல்களை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும். நண்பர்களுடனோ உறவினர்களுடனோ கூட்டாக சேர்ந்து தொழில் தொடங்கலாம், வேலை தொடங்கலாம் என்ற பேச்சுக்களை எண்ணங்களை விட்டுவிடுங்கள். நண்பர்களுடனோ உறவினர்களுடனோ கூட்டணி சேரும் பொழுது ஏமாற்றங்கள் அங்கே காத்து கொண்டிருக்கும். ஏனென்றால் சிம்மராசியை சனி பகவான் பார்வை செய்யும் பொழுது கூட்டணி என்பது இன்னொரு 3 ஆண்டு காலத்திற்கு கும்பராசி என்பவர்களுக்கு நல்ல சூழ்நிலையை கொடுக்காது. அரசியலில் இருப்பவர்களுக்கு யோகம் முன்னேற்றம் உண்டு. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்வை செய்யும் பொழுது நீங்கள் எதை முயற்சி செய்கிறீர்களோ அந்த முயற்சிகள் அனைத்தும் மெதுவாக மெதுவாக பொறுமையாக நிதானமாகத்தான் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும். 3ஆம் வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும் பொழுது நிதானமாக வெற்றியை கொடுத்தாலும் உங்களுக்கு நிரந்தர பெயர் புகழை அமைத்து கொடுப்பதாக இருக்கும். 3ஆம் வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும் பொழுது முன்னேற்றம் தடை ஏற்பட்டாலும் உங்களுடைய பிற்பாதி, அதாவது இந்த 3 ஆண்டு காலத்தில் பிற்பாதி வாழ்க்கை மிகச்சிறப்பான முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. கும்பராசி என்பவர்களுக்கு எப்பொழுதுமே அதாவது விதண்டாவதமாக பேசுவார்கள் என்பது ஜோதிட சாஸ்திர விதியாகும். கும்பராசி என்பவர்கள்தான் மற்ற 11 ராசி என்பவர்களை விட கும்பராசி என்பவர்கள்தான் புத்திசாலியாக விளங்கக்கூடியவர்கள். அதாவது எதையுமே முன்னோக்கி பெருந்தன்மையாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் கும்பராசி என்பவர்கள்தான். அப்படி இருக்கும் பொழுது ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது நீங்கள் மற்றவர்களிடம் மதிப்பு மரியாதையை எதிர்பார்க்காதீர்கள். உங்களுடைய மதிப்பு உங்களுடைய மரியாதை உங்கள் குடும்பம் உங்களுடைய சொந்த பந்த உறவுகளுக்கு மட்டும் தெரிந்தால் போதும். மற்றவர்களிடம் மதிப்பு மரியாதையை எதிர்பார்க்காதீர்கள்.
செய்கின்ற வேலையை செய்கின்ற தொழிலை திறன்பட செய்து முடியுங்கள். உங்களுடைய எதிர்கால முன்னேற்றம் சிறப்பாக இருக்கப் போகின்றது. ஜென்ம சனி என்பது சில சர்க்கல்களையும் சில சங்கடமான சூழ்நிலைகளையும் கஷ்டங்களையும் அசிங்கம் அகுமானங்களையும் ஏற்படுத்தினாலும் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளி சனி பகவானே வைக்கப் போகிறார். எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்களும் எதிர்வரும் 3 ஆண்டு காலத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தப் போகிறார் சனி பகவான். எதிர்பார்க்காமல் கஷ்டத்தை கொடுப்பதில் சனி பகவான் வல்லவர். அதேபோல் எதிர்பார்க்காத யோகத்தை கொடுப்பதிலும் சனி பகவான் தான் வல்லவர். எதிர்பாரா யோகம் பெற்று செல்வம் செல்வாக்கு நிலையை உயர்த்தப் போகிறார். ஜென்மசனி என்பது உங்களுக்கு நல்ல அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுக்கப் போகிறார். குரு பகவான் ஏட்டில் எழுதி வைத்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். சனி பகவான் மட்டும்தான் 7.5 நாட்டு சனியில் ஒரு மனிதனுக்கு அனுபவபூர்வமான பாடங்களை சொல்லிக் கொடுப்பார். அதாவது நெருப்பில் கை வைத்தால்தான் நெருப்பு சுடும் என்பது தெரியும். காயம் உடலில் காயம் பட்டால்தான் அந்த காயத்தினுடைய வலி தெரியும். அதேபோல்தான் தன்னுடைய கஷ்டம் என்றால் என்ன, தனக்கு நல்ல சுகபோக வாழ்க்கை என்றால் என்ன என்று ஒவ்வொன்றாக 7.5 நாட்டு சனியில் அனுபவங்களை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் அனுபவங்களை கற்றுக் கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த வகையில் எதிர் வரும் 3 ஆண்டு காலத்திற்கும் கும்பராசி அன்பர்கள் நல்ல அனுபவங்களை கற்று கொடுப்பார் சனி பகவான். அதாவது நல்லவர்கள் யார், கெட்டவர்களா யார், தனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார், தனக்கு உபத்திரம் தரக்கூடியவர்கள் யார் என்பதை உங்களுக்கு கண்கூடாக வெட்டார வெளிச்சம் போட்டு சனி பகவான் காட்டி விடுவார். உங்களுக்கு அனுபவ பாடத்தை சனி பகவான் எதிர்வரும் 3 ஆண்டு காலமும் கற்றுக் கொடுக்கப் போகிறார். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிங்க. கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்திங்க. மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்களுடன் உங்கள் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன். நன்றி, வணக்கம். அனைவரும் வாழ்க வளமுடன்.